தளராமல் செயல்படுவீர், ஏராள நன்மை பெறுவீர். முயற்சி திருவனையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இது திருக்குறளின் ஆழ்வினையுடைமை அதிகாரம் குறள் எண் 616. முயற்சியே இல்லாமல் ஆசையை மாத்திரம் வைத்திருப்பது ஒரு விதத்திலும் பயன் தராது. ஒரு குறுகிய காலத்துல பெரிய இலக்கு அடையணும்னு நினைக்கிறது பெரும்பான்மையான மக்களின் எதிர்பார்ப்பா இருக்குது. இது போன்ற மனநிலையில நமது செயல்பாடு விழலுக்கு இறைத்த நீர் போல ஆகிரும். அதாவது பயிருக்கு நீர் பாயாமல் களைகளுக்கு நீர் பாய்ச்சுவது போல ஆகும். நாம் வெற்றி பெறுவதற்கு, நன்மை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து தெளிவான சிந்தையோடு முயற்சி செய்ய துவங்குதல் துல்லியமான வெற்றியை நமக்கு சொந்தமாகும். எந்த தெளிவும் இலக்குமும் இல்லாமல் ஒரு பெரிய வெற்றி அடைய ஆசைப்படுவது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போலாகிவிடும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற மன விருப்பத்தோட, பிரார்த்தனையோட இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் பெற விரும்புகிற வெற்றி சற்று காலம் தள்ளி போகலாம், அதற்காக கவலைப்பட வேண்டாம். மித வேகம் மிக நன்று என அரசு பேருந்துகளில் எழுதியிருப்பதை நீங்கள் வாசித்திருக்கலாம். அதுபோல உங்களுக்கான வெற்றியை அடைய மெதுவாக தொடங்கி வேகத்தை கூட்டுங்கள். தளராமல் முயற்சி செய்யுங்கள். நாளைய வெற்றியாளர் நீங்கள் தான். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு பசுமாட்டை சர்வசாதாரணமா தூக்குனான். அவன் அடிக்கடி அப்படி செய்வதை மக்கள் பார்த்து வியந்தார்கள். இவனை விட பலசாலிகள் கூட அந்த பசுமாட்டை தூக்க முயற்சித்தும் அவர்களால் முடியாமல் போய்விட்டது. எப்படிப்பா உன்னால மட்டும் இதை செய்ய முடியுதுன்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, இந்த பசுமாட்டின் தாய் இதை கன்றாக ஈன்ற போது ஒவ்வொரு நாளும் காலையில இதை தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சேன். காலை எழுந்தவுடன் தினந்தோறும் அதை தூக்கி சுமந்தபடியே இருப்பேன். நாள் ஆக ஆக அதன் எடை கூட கூட எனக்கு எடையே தெரியல. இன்றைக்கு அது பசுமாடாக வளர்ந்தும் கூட என்னால் மிக எளிதாக தூக்க முடிகிறது என்றான். உண்மை இதுதான், முயற்சி அது உங்கள் உயர்வுக்கு பலன் கொடுக்கும். முயலை போல இல்லாவிட்டாலும் ஆமை போல முயற்சி பண்ணுங்க, வெட்டி கொட்ட எட்டி பிடிப்பீங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என வெண்பா சொல்லுகிறது. உங்கள் முயற்சி சின்னதாக இருக்கலாம், உங்கள் வெற்றி நிச்சயம் பெரிதாக இருக்கும். முயற்சி செய்பவர்களோடுதான் இறைவன் இருப்பார். யோசேப்பு என்ற ஒரு அடிமை எதையும் செய்யக்கூடிய காரிய சித்தியுள்ளவனாக இருந்தார். அவனது முயற்சியை அடிமையாக இருந்தாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். ஆம், ஒரு நாள் அந்த அடிமையை புத்தியுள்ள அரசனாக கர்த்தர் மாற்றினார். நண்பர்களை, முயற்சிக்க துவங்குங்கள் இறை நம்பிக்கையோடு. ஆண்டவர் இயேசு உங்கள் முயற்சி வெற்றி பெற நிச்சயம் நித்தம் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.